திரு ஸ்ரீராம், ரகு சொன்னாரு இப்போ வந்து எடப்பாடி 60 தொகுதிகள் அப்படின்னாலே இமாலய இலக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் சொன்னாரு. இங்க வந்து கூடுதல் சவால், யாருக்கு தன்னுடைய ஆளுமை நிரூபி, அதாவது ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமி இவர்கள் இருவரில் யாருக்கு கூடுதல் சவால் காத்திருக்கு? கூடுதல் சவால் கண்டிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் காத்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒன்னு, கட்சியை வந்து அவர் வந்து கண்டிப்பா கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போயிருக்காரு இது வரைக்கும். அண்ட் 2019 எலெக்ஷன் விக்டரி அது இன்னொரு பெரிய ஒரு ஆடட், அவருக்கு உண்டான ஒரு கரிஸ்மாவை ஆடு பண்ணியிருக்கு. இப்போ அதே மாதிரி ரகு அவர்கள் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்தரப்புல புரோக்கன் ஏடிஎம்கே, ஏன்னா வந்து உங்களுக்கு ஏஎம்எம்கேலேருந்து மிகப்பெரிய சவால்கள், பிளஸ் மற்ற ஆன்டி இன்கம்பன்சி. நான் அந்த ஆன்டி இன்கம்பன்சி தியரி கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேன். மாலன் சொன்ன மாதிரி வந்து ஆன்டி இன்கம்பன்சி தியரி ஆட்சி போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி நம்ம தியரி அப்ளை பண்றோம், பட் ரியலாவே ஆன்டி இன்கம்பன்சி தானா அப்படின்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா பல நேரங்கள்ல இல்லாம இருக்கு. இன்னொரு கட்சி வந்து ஒரு பெட்டர் ஆல்டர்னேட் கொடுத்துருக்காங்கன்றது தான் வருமே தவிர, ஆன்டி இன்கம்பன்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு சலிப்பு கோபம் இருக்கணும், அதுதான் ஆன்டி இன்கம்பன்சி நான் பாக்குறேன். அந்த மாதிரி வந்து எடப்பாடி மேல இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் 2 வருடங்கள் தான் அவர் ஆட்சியில் இருந்திருக்காரு. 2019 அந்த பை எலெக்ஷன் பிற்பாடு தான் ஸ்திரத்தன்மையான ஆட்சி கொடுத்திருக்காரு. அதனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சியா அது இருக்குமான்றது நான் வந்து நான் மாறுபடுறேன் அந்த கருத்துல இருந்து. சோ இதெல்லாம் தாண்டி இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியை எடுக்கும் போது கண்டிப்பாக ஒரு மத்திய அரசாங்கத்தோட ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு கோயலேஷனா வந்து இது ஆட்சி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். ஐயநாதன் சொன்னார் இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்ட்டு. பல முறை நம்ம பார்த்திருக்கோம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் அதை வந்து அந்த கைகோர்த்து இல்லாம நிறைய சங்கடங்கள் வரும், அது வராமல்லாம் இருந்ததில்லை. ஈவன் கருணாநிதி காலகட்டத்திலே கூட அவரை மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கும் போது மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட் கிடைக்காமல்லாம் இருந்திருக்கு. ஜிஎஸ்டி இஸ் நாட் த ஒன்லி ப்ராப்ளம், ஏன்னா மற்றபடி ஃபண்டிங் ஒண்டி கிடையாது, மற்றபடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரலாம். அதுக்குண்டான இவருக்கு வேணுங்கிற தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அரசியல் நான் ஒன்றுனா லிஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது சில சமயம் வந்து இவர் வந்து மத்திய இவருடைய கொள்கைகளை ஒதுக்கி வச்சுட்டு சிலதெல்லாம் வந்து இவர் இதுவரைக்கும் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக போராட்டம் 13,000 போராட்டம் எல்லாம் பண்ணாங்களே, அந்த போராட்டங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மத்திய அரசோட ஒரு இணக்கமாக செல்ல வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அதெல்லாம் வரும்போது அப்போ வந்து இவரை பத்தின ஒரு குறைகள் சொல்லப்படும், மக்கள் மத்தியிலும் சரி கட்சியிலையும் சரி இவரை நம்பி இருந்தவங்கலாம் ஒரு குறை சொல்லப்படும். சோ அதனால வந்து ஒரு ஆளுமையை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கு. எடப்பாடி அவர்கள் இஸ் அன் ஆக்சிடென்டல் சிஎம், எப்படி நம்ம மன்மோகன் சிங் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் சொன்னோமோ அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் ஒரு ஆக்சிடென்டல் சிஎம். வேற ஸ்டாலின் வந்து அடுத்த தலைமுறை திமுகவினரால் நம்பப்பட்ட ஒரு சிஎம் கேண்டிடேட் தலைவர்ன்ற பட்சத்துல அவருக்கு தான் அதனுடைய ஒரு கட்டாயம் ஜாஸ்தி இருக்கும்ன்றது தான் நான் பார்க்கிறேன். தேன் எடப்பாடி, எடப்பாடி அவர்கள் தோத்தாலும் அது அந்த அவர் ரகு அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 50-60 சீட்டுக்கு கீழே படுதோல்வி அடைந்தால் உண்டிதான் எடப்பாடியினுடைய ஆளுமை ப்ரூவ் பண்ணப்படவில்லை, அவர் வந்து தோத்தாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஒரு 50-60 வரதே வந்து பெரிய விஷயம். அதுலயும் ரீடைன் பண்ற அளவுக்கு இல்லைன்னா கூட அது ஒரு 80-90 வந்துட்டாலே வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு பேரிழப்பு. இது நான் சொல்லல, ஒரு அனலிஸ்டா சொல்லல, திமுகவில பலரே வந்து இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. ஒரு 1-on-1 பேசும் போதெல்லாம் வந்து அது வந்து திமுகவினுடைய வெற்றி அடைஞ்சாலும் அதிமுக அண்டர் எடப்பாடி ஒரு 70-80 எல்லாம் வந்துட்டாலே எங்களுக்கு அது ஒரு பெரிய தோல்வி அப்படின்ற அளவுக்கு ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருக்காங்க. சரி, அப்போ இப்போ நிறைய புள்ளிகளை வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா அவர் கேட்டதுல வந்து இப்போ வந்து கூடுதல் சவால்ங்கிறது ஸ்டாலினுக்கு தான், குறிப்பா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவோடு அவர்கள் கைகோர்த்து செயல்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இவ்வளவு போராட்டங்கள் நடத்தப்பட்டதெல்லாம் வந்து அப்போ இருக்குமா அப்படிங்கிறது மீண்டும் அவர் மீது கேள்விகளையும் விமர்சனங்களையும் தொடுக்க வேண்டிய ஒரு புள்ளிக்கு நோக்கி அது நகர்த்தும். நிச்சயமா ஆட்சிக்கு வந்தால்ங்கிற அடிப்படையில் எஸ் அவர் ஆட்சிக்கு வர்றதும் சரி, அவருடைய செயல்திறன் அப்படின்றது, அவர் எப்படியாப்பட்டவங்களை அமைச்சராக அமைக்கிறாங்க அப்படின்றது சரி, ஏற்கனவே நடந்த அந்த பில்ஃபரேஜ் அந்த ஊழலெல்லாம் வந்துட்டு அடைக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அவர் இந்த ஆட்சிக்கு காசு வேணும் நிதி வேணும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னோம்னா மணல் கொள்ளையை வந்துட்டு முறைப்படுத்தி அரசுக்கு வருவாயாக்கணும். 663 யூனிட் மணலை வந்துட்டு கொடுத்துட்டு தனியாருக்கு கொடுத்துட்டு மணல் அள்ளுவதை முறைப்படுத்தணும். ஆமா, நீங்க அள்ளுறது இல்லை பிரச்சனை, அது வெளிமாநிலத்துக்கு போறது. ரெண்டாவது 660 ரூபாய்க்கு நீங்க தனியாருக்கு வித்துட்டு 3 யூனிட்டை அவன் 15,000-50,000 விற்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுன்றது ஊழல். அந்த மாதிரி பல்வேறுபட்ட துறைகள் இருக்குது, 10 துறைகள் இருக்குது மாநில அரசுக்கான.
திட்டமிடப்பட்ட வருவாயாக தாராளமாக பெருக்க முடியும், அப்போ அவங்க செய்ய முடியும். இன்னொன்று, எல்லாத்தையுமே வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு வந்துட்டு நான் நினைச்சாதான் கொடுப்பேன்லாம் சொல்கிறதுக்கு சட்டப்படி இடம் இல்லை. ஆனால் ரொம்ப தீர்மானமாக சொல்கிறேன், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ரெண்டு இடத்துலையும் அமையறதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய சிறப்பு. எனவே அந்த இடத்துல வந்துட்டு நான் இப்படி நான் மேலே உக்காந்துட்டு இருக்கிறேன் அந்த கதையெல்லாம் கிடையாது, அது ரெபல் என்னை உண்டு பண்ணிச்சு அப்படின்னும்னா அது இந்தியாவுடைய யூனிட்டுக்கு ஒரு பெரிய டேஞ்சர் ஆகும். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்திரா காந்தி செய்யாதது, இன்னும் மற்ற யாருமே செய்யாது, நான் செய்வேன் அப்படின்ற கதையை அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் 356 இருந்தது, அதையும் போட்டு மூடி வச்சுட்டாங்க இந்திய உச்சநீதிமன்றம் பொம்மை கேஸில், அவ்வளவுதான், அதெல்லாம் வேற முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது விஷயம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபினான்சியல் ரிலேட்டட் கிரைம்ஸ் அதெல்லாம் இது பண்ணக்கூடிய சிபிஐ இடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ரைடு பண்ணுவோம் அப்படி அப்படின்றது, அதெல்லாம் வந்துட்டு இதுக்கு மேலே ரொம்ப செல்லாது. இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த முடிவுகள்லாம் வந்துட்டு வரும்போது தான் தெரியும். இப்ப நிதி ஆதாரங்கள்னு தேடும் போதே அதற்கான தேவை அத்தியாவசியம் எல்லாம் இருக்கு. இப்ப இல்லைங்க, நிதி ஆதாரங்கள் சட்டபூர்வமான பகிர்வுங்க, அது 15th ஃபைனான்சியல் கமிஷன் ஒரு பிரச்சனை ஆகாது, இது ஒரு சவாலா இருக்காது அப்படின்னு சொல்ற அந்த சவாலை வந்துட்டு தீர்க்க வேண்டிய கட்டாயம் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கும்ன்ற நானு. சரி, செல்வி ஜெயலலிதா தூக்கி போட்டு வந்தாங்களே, என்ன பண்ணிட்டாங்க அவங்கள, எனக்கான நேரத்தை கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இல்லைன்னும் போது தூக்கி போட்டு வந்தாங்களே, என்ன பண்ணுவீங்க? அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எனது மக்களினுடைய நலத்திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் பெற்றது தமிழக சட்டப்பேரவை, தமிழ்நாடு அமைச்சரவை. நீங்க வந்து இந்த ஆளுநரை வச்சுக்கிட்டு இப்ப பண்றது எல்லாத்துக்குமே வந்துட்டு 2nd நாளைக்கு மணி, சாவு மணி. இதுக்கு மேல வச்சாங்கன்னா பொலிட்டிக்கல் அந்த போக்கு இருக்கு இல்லையா, இந்திய அரசினுடைய போக்கு அது மாறிடும். எனவே ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் வந்து எதையுமே புரியாத ஒரு அரசியல் இருந்தது, இன்னைக்கு அரசியலுக்கு வெளியே புரிதல் அரசியலில் இருக்கும் புரிதலை விட அதிகமாக இருக்கிறது. இதாங்க நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு கூட தீர்மான சக்தி யாருன்னா 1-2 கோடி பேர் இருக்கக்கூடிய 30 வயசுக்கு உட்பட்ட உங்களை போன்ற அந்த வேட்பாளர்கள் தான் தீர்மான சக்தி. கட்சி ரீதியாவே சிந்திச்சு கட்சி வேட்பாளர்களுக்கே வாக்களிக்க கூடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டில் தேர் எக்ஸிஸ்ட் எ பேலன்ஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, அது ஸ்பிளிட்டா இருக்குது. அம்மா அமமுக அது திரு ரகு மற்றவர்கள்லாம் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனாலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அரசியலையும் தாண்டிய ஒரு தீர்வு தான் நாளைக்கு வரக்கூடிய முடிவு. அந்த முடிவில் இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி 80-90 எல்லாம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு விளையாட்டினுடைய வெளிப்பாடு அப்படின்றது அதுவும் எக்ஸ்போஸ் ஆகும். திரு மாலன், ரொம்ப முக்கியமா ஒரு கேள்வி, கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத அம்சம் அப்படிங்கறத வச்சு இந்த வாக்காளர்கள் எப்படி இதை வாக்களித்திருப்பார்கள் அப்படின்னு சுருக்கம் உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யலாம். ஐயநாதன் விட்ட புகையிலே நான் தொடர விரும்புறேன். கணிசமான இளைஞர்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்றாரு, அது ஒரு உண்மையான ஒரு இது. கடந்த 2016 தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து அவர்களுடைய மொத்த சதவீதம் என்று எடுத்து பார்க்கிற போது அது ஒரு கணிசமான சதவீதம் இருக்கிறது. அந்த இளைஞர்களோடு பேசி பார்க்கிற போது அவர்களுக்கு இந்த 2 கட்சிகள் மீதும் 2 பெரிய கட்சிகள் மீதும் ஒரு பெரிய நல்ல அபிப்பிராயம் இருப்பதாக தெரியல. அவங்களுக்கு 2 பெரிய கட்சிகளுடைய வரலாறுகளும் தெரியாது, அவர்களுடைய பழைய ஆட்சிகள் எப்படி இருந்தது என்பதை பற்றியும் அனுபவபூர்வமாக அவர்களுக்கு தெரியாது. கேள்விப்பட்டதை வைத்து படித்ததை வைத்து அவர்களுக்கு ஒரு அபிப்பிராயம் உருவாகி இருக்கிறது. 2க்கும் ஒரு மாற்று வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதுதான் இந்த தேர்தலில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விளையாட்டை அது விளையாட போகுது. அந்த அந்த மாற்று என்று அவர்கள் கருதி அந்த இளைஞர்களில் இருக்க இளம் வாக்காளர்களில் குறைந்தது 40% வாக்காளர்கள் இந்த 2 அணிகளும் வேண்டாம் என்று மற்றவர்களுக்கு வாக்குகளை போட முறுமுறுகிற போது, அது மக்கள் நீதி மையமாக இருக்கலாம், அமமுகவாக இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், அந்த மாதிரி அந்த அவர்கள் போடுகிற போது இந்த 2 கட்சிகளுக்கும் உண்டான வாக்குகள், அதாவது ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அனைத்தும் திமுகவுக்கு போகாமல் இவர்களுக்கு கொஞ்சம் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அனைத்தும் அதிமுகவுக்கு போகாமல் இது மாறி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரு துருவ அரசியல் என்பதில் வந்து ஒரு சின்ன மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது சில இடங்கள்ல வந்து இட் வில் பிளே இட்ஸ் ஓன் கேம் என்று நான் நினைக்கிறேன். அதனால ஒன்று மார்ஜின்கள் குறையலாம், அல்லது வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு கூட மாற்று அரசியலை நோக்கி இருக்கும், அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அம்சத்தை புரிஞ்சுக்கலாம், ஏற்படுத்தும் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஐநான் சொன்னதுல வந்து மத்திய அரசு எதுவும் செய்ய முடியாது என்றெல்லாம் அவர் வந்து பேசுறாரு, பேசுவதற்கு அது நன்றாக இருக்கு, ஆனா நடைமுறையில சாத்தியம் கிடையாது. ஒரு 7 பேர் விடுதலையை வந்து நீங்க தீர்மானம் போட்டதற்கு பிறகும் வந்து அவர்களை வந்து விடுவிக்க முடியல. ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு ஒப்புதல் வேண்டும் என்றால் மத்திய அரசுல இருந்து வந்தாக வேண்டும், அதுக்கு பிறகுதான் ஒரு மருத்துவக் கல்லூரி இங்க தொடங்க முடியும்.
நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டு சட்டசபையில் தீர்மானம் போட்டு கோர்ட் வரைக்கும் போய் அதை வந்து ஒன்றும் செய்ய முடியல. அதனால வந்து பேசலாம், அது இப்படி அப்படின்னு பேசலாம், ஆனால் நடைமுறைக்கு ஆகாது. இது கவைக்கு உதவாத பேச்சு, கவர்ச்சிகரமான பேச்சு. நன்றி 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 திருமாலன். அதே உடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். ரகு, ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து. அதாவது நம்ம இந்த டிஸ்கஷன்ல COVID-19 பத்தி பேசவே இல்லை. திரு ஸ்டாலினுக்கு நாளைக்கு May 2 ஜெயிக்கிறது ஈஸி. அவரோட ரியல் சேலஞ்ச் இஃப் ஹீ வின்ஸ் டுமாரோ ஸ்டார்ட் ஃப்ரம் May 3. ஏன்னா இது வந்து யார் கையிலுமே இல்லை. அந்த அளவுக்கு பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து 20,000 கேசஸ் நெருங்கிட்டோம். சோ இந்த சேலஞ்சை எப்படி அவர் ஃபேஸ் பண்ண போறாரு? தாங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதி, அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், அவங்க கட்சிக்குள்ள உள்ள ப்ராப்ளம், அதை கூட அவர் மேனேஜ் பண்ணுவாரு. பட் இந்த கோவிட் எப்படி சமாளிக்க போறாரு? மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம். அப்புறம் June 3 ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4,000 கொடுக்கணும், அதுக்கு நிதி ஆதாரம் வேணும். இந்த சேலஞ்சஸ் எல்லாம் அவர் பாரு. நிச்சயமா, அப்சல்யூட்லி winning the election is easier for them than running the government. எஸ் ஸ்ரீராம், ரொம்ப சுருக்கமாக. ஓகே, நான் திரு மாலன் விட்ட இடத்துலயும் தொடர்றேன். மத்திய மாநில ரிலேஷன்ஷிப்ன்றது ஃபண்டிங் ஒண்டி இல்லைங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த கடந்த 10 வந்து மத்திய அரசுக்கு எதிர்த்தாப்புல இவர் எடுத்துக்கொண்ட அத்தனை போராட்டங்களுக்கும் இவர் அதே ஸ்டாண்டை இப்போ ஆட்சியில் இருக்கும்போது எடுக்க முடியாது. வெளியில இருக்கும்போது எடுத்தது தவிர ஆட்சியில் இருக்கும்போது எடுக்க முடியாது. அந்த கிரெடிபிலிட்டி லாஸ் வரும்போது அவருடைய ஆளுமை மேல ஒரு கேள்வி வரும். ரகு அவர்கள் சொன்ன மாதிரி கோவிட் மேனேஜ்மெண்ட் வந்து இவர் வின் பண்ணி 3 கோவிட் மேனேஜ்மெண்ட், ஆக்சிஜன் ஷார்டேஜ், இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஹாஸ்பிட்டல் பெட் ஷார்டேஜ், இதெல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நாங்க திருப்பி வந்து முன்னாடி ஆட்சி சரி செய்யல அப்படின்ற ஒரு இதுல ஒரு சில காலங்கள் போலாம், 1-10 அதுக்கப்புறம் மக்களுடைய கோபம் திருப்பி வந்து எப்படி இப்போ வருதோ அந்த மாதிரிதான் வர ஆரம்பிக்கும். சோ அதனால ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சிங் டைம் அவருடைய ஆளுமையை ப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சேலஞ்சிங் டைம். மிக முக்கிய சவால்கள் காத்திருக்கின்றன யார் ஆட்சிக்கு வந்தாலும். சுருக்கமாக மக்களினுடைய தீர்ப்பு தான் விவாதிக்கலாம். அரங்கத்திற்கு வந்தும் கருத்துக்களை பகிர்ந்துள்ள விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மக்கள் பக்கம், மக்கள் தீர்ப்பு யார் பக்கம் என்பதை நாளை பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள், இது News18 தமிழ்நாடு.